Hey friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம creamy white sauce pasta தான் வீட்லயே restaurant style எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்துர்க்கேன், பெண்ணெ பாஸ்தா எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்தா பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு, லைட்டா oil apply பண்ணிருக்கேன். சோ இது boil பண்ணவனே நம்ம filter பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 7-8 minutes cook ஆன போதும், ஒரு 80% அளவுக்கு cook ஆன போதும். சோ நான் ஒரு கப் பாஸ்தா எடுத்துட்டா அது வந்து ரெண்டு பேர் சாப்பிடலாம். சோ இப்ப பாஸ்தா வெந்துருச்சு, அதை நம்ம ஃபில்டர் பண்ணி செப்பரேட்டா தண்ணியா எடுத்து வச்சிடலாம். பாத்தீங்கன்னா பாஸ்தா வந்து ரொம்ப கொலையாம இருக்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமா நான் என்ன பண்றேன், ஆயில் அப்ளை பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சீசனிங் கூட ஆட் பண்ணி இதுல வச்சுக்கலாம், ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், பாதி கேப்சிகம், ஒரு கேரட், அதுக்கப்புறமா கார்லிக் எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்தா பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறேன், 2 tablespoons ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணியிருந்த ஆனியனும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டவனே நான் இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், நீங்கள் வந்துட்டு பீன்ஸ் ஆட் பண்ணலாம், பட்டாணி, கேபேஜ், இல்லைன்னா மஷ்ரூம், உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 tablespoon பேப்பர் பவுடரும் தேவையான சால்ட்டும், இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட்டை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 tablespoons பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம 1 cup பாஸ்தா எடுத்திருக்கோம். ஸோ அது 1:2 ரேஷியோவில் 2 tablespoons பட்டர் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 tablespoons மைதா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ செமி கிரேவி டைப் வந்தோடனே இப்போ இது கூட நம்ம வந்து காசின பால் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ 2 cup மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். டிஸ்க் வச்சு கூட நல்லா மூவ் பண்ணி அதில் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணி நல்லா மில்கியாக க்ரீமியாக ஆக்கணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து சீசனிங் பிடிக்கும் எனக்கு ஃப்ளேவருக்கு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதோட டேஸ்ட்க்கான ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணுற டைமில் நான் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ அதை நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி க்ரீமியாக எடுத்துகிட்டு வரணும். வேணும்னா நீங்கள் வாட்டர் கூட அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா. இது கூடவே ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 minutes குக் பண்ணா போதும். லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு பண்ணுங்க. ஸோ அவ்வளவு ஒயிட் சாஸ் பாஸ்தா க்ரீமியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. ஈஸியா நம்ம ட்ரை பண்ணிடலாம். இன்னும் டேஸ்ட் கொடுக்க இது கூட நம்ம சீஸ் போடலாம், ஹர்ப்ஸ் போடலாம், சீசனிங்கும் போடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சீசனிங் போட்டுட்டு இந்த டிஷ்ஷை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ சூப்பரான எம்மியான க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.